Hi, vanakkam, naan dhaan Mr. Different. 6 things only depressed people will understand. Recent times la depression na eppadi irukku nammala purinjikka mudiyudhu. Or person's feelings, thoughts and actions idhellam depression ala seyada theriyalam. Ana true nature of depression pathi veli theriyadha vishayangal nariya irukku. So in the video la depression la irukravanga mattume relate panikkakoodiya and purinjikkakoodiya 6 vishayangal solla poren. Neenga depression la irukkinga or depression la irundirukkinga indha 6 vishayangal ungalala relate panikka mudiyadhana video full ah parunga. And ipo dhaan first time indha channel ku varinga marakkama subscribe panikonga. Number 1, difficulty with communicating your emotions. Depression varumbodhu pothuva sadness, nambikkinmai, anger, avamanam, kutra unarvendra emotions ulladikkidunu solalam. Ana sila neram indha emotions edhuvume illamale depression kulla irpinga. Indha maari situation la neenga yen sugama irukkinga nu unga friends unga kitta kekkumbodhu ungalku adha vaarthaiyala solla mudiyadhu, because adhu yenu ungalale purinjikka mudiyadhu. Number 2, guilt of not having a good reason for being depressed. அதாவது டிப்ரெஷன்ல இருக்கிறதுக்கு நல்ல காரணம் இல்லாததால கில்ட்டியா ஃபீல் பண்றது. ஏன் டிப்ரெஷன்ல இருக்க, அதுக்கான காரணம் என்ன அப்படிலாம் யோசிக்கும் போது பெரிய ரீசன் எதுவுமே இருக்காது. டிப்ரெஷன்ல இருக்கிறதுக்கு முக்கிய காரணங்கள்ல ஒண்ணு, நம்மளை புரிஞ்சுக்காம போறது அண்ட் நம்மளை ஜட்ஜ் பண்றது. இது அவ்வளவு ஸ்ட்ராங்கான காரணமா இல்லாம தெரியலாம், பட் அதுவும் டிப்ரெஷனை உண்டு பண்ற விஷயம் தான். ஸோ உங்களோட டிப்ரெஷனை பார்த்து இதெல்லாம் ஒரு காரணமானவங்களை புரிஞ்சுக்காம ஜட்ஜ் பண்ணாங்கன்னா அதுவும் டிப்ரெஷனுக்கு ஒரு ரீசனா தான் இருக்கு. நம்பர் 3, the pain of losing your love and patience for life. அதாவது உங்களோட லவ் அண்ட் பேஷனை இழக்கிற வழி உங்கள் பேஷனுக்காக உடையத்த நாள் ஆகுது. நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கிறது அண்ட் என்ஜாய்மெண்ட் அனுபவிக்கிறது கஷ்டம். அது உங்களோட ஹாபி அண்ட் ஃபேவரட்டான விஷயமா இருந்தாலும் இந்த உணர்வு உங்கள் பேஷனை இழக்க வைக்குது. எந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கும் மோட்டிவேஷனே வராது. ஒரு நாள் உங்களோட லவ் அண்ட் பேஷன் உங்களை விட்டு முழுசாக போகுதுன்னு நினைக்கும் போது அது அதிகமாக வலிக்கும். நம்பர் 4, ஹார்ட் டு டேக் இட் ஈஸி. அதாவது டேக் இட் ஈஸின்னு கடந்து போக முடியாமல் கஷ்டப்படுறது. உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க ரிலாக்ஸ் ஆயிரு, நல்லா ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியாகிடணும்னு. பட் அது உண்மையில டிப்ரெஷனை க்யூர் பண்ணுமா? மேபி டயர்ட் அண்ட் சோகமாக இருந்தால் சரியாகலாம். பட் ரியல் டிப்ரெஷன்ன்றது ஒரு மென்டல் இல்னஸ். அதை பற்றி இன்னும் நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. டிப்ரெஷனில் இருக்கிறவங்கள அவங்களோட மைண்ட் செட் மாற்றினா அண்ட் பாசிட்டிவாக யோசிச்சா எல்லாம் சரியாகணும்னு நினைக்கிறாங்க. பட் சைக்காலஜி ஆய்வுப்படி டிப்ரெஷன்ன்றது சீரியஸான மென்டல் இல்னஸ். ஸோ மற்றவங்க நினைக்கிற மாதிரி டேக் இட் ஈஸியெல்லாம் ஈஸியாக மாற்ற முடியாது. ப்ராப்பரான கைடன்ஸ் அண்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலமாக தான் க்யூர் ஆகிட்டு வராங்க. நம்பர் 5, பீப்புள் திங்க் டிப்ரெஷன் இஸ் த சேம் ஃபார் எவ்ரி ஒன். அதாவது டிப்ரெஷன்ன்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான மென்டல் டிசார்டரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. சில பேர் சாப்பிட்றதை ஸ்டாப் பண்ணிட்டு தூங்க முடியாமல் இன்சோமியாவில் கஷ்டப்படலாம். அண்ட் சில பேர் அதிகமாக சாப்பிட்றது அண்ட் அதிகமாக தூங்கலாம். அண்ட் ஒரு சில பேர் லைட் ஃபங்க்ஷனிங் டிப்ரெஷனில் இருக்கலாம். அதாவது டிப்ரெஷனில் தான் இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, பட் டிப்ரெஷனில் இருப்பாங்க. அண்ட் இன்னும் சில பேர் எதுவுமே பண்ணாமல் சும்மாவே இருப்பாங்க. நம்பர் 6, லேர்னிங் டு செலிப்ரேட் லிட்டில் திங்ஸ். அதாவது சின்ன சின்ன விஷயத்தையும் கொண்டாடுறதுக்கு பழகணும். பெட்லேருந்து எழுந்துட்டிங்கன்னா ஒரு ஸ்மைல் பண்ணுங்கள். ஒரு சின்ன கான்வர்சேஷனை கரெக்டாக பேசிட்டிங்கன்னா, குளிச்சிட்டிங்கன்னா, சாப்பிட்டீங்கன்னா, இல்லை எந்த ஒரு சின்ன வேலையை செஞ்சு முடித்தாலும் அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. பிகாஸ் டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் முக்கியமானது. ஸோ மற்றவங்க என்ன யோசிக்கிறாங்களா யோசிக்காதீங்க, ஜஸ்ட் நம்புங்க. எல்லாத்துக்குமே ஒரு முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஒரு நாள் எல்லாமே நல்லதாக மாறிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதேமாரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.